இந்தியாவின் மூத்த தலைவரும் தமிழக முதல்வருமான திரு ஆவுடையப்பன் அவர்கள் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் இன்று இயற்கை எய்தினார். முதல்வரின் மரணம் தமிழக மக்களை பெரும் அதிர்ச்சியிலும் நீலா துயரத்திலும் ஆழ்த்தியுள்ளது. துணை முதல்வர் போஜப்பன் முதலமைச்சராக பதவியேற்க தனது ஆதரவாளர்களுடன் ஆளுநர் மாளிகை விரைந்துள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் முதல்வராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போஜப்பன் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற தமிழக அரசு முதலமைச்சராக உண்மையாகவும் நேர்மையாகவும் செயல்படுவேன் என ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதி மொழிகிறேன். புதுசா சீமாயிருக்கிற நம்ம போஜப்பன் ஐயாக்கு வாழ்த்துக்கள். அவர் எவ்வளவு நாள் பதவியில் இருப்பார் அப்படின்றது எனக்கு மட்டும் உங்களுக்கு மட்டும் அவருக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். பதவியேற்பு விழாவில் வர ராமராஜ் பாண்டியன் அண்ட் அவருடைய ஆதரவாளர்களும் கலந்துக்கல. இப்ப 14 நடக்கிற அவசர செயற்குழு கூட்டம் ராமராஜ் பாண்டியன் கலந்துப்பாரு. ஆனா இப்போ அதை விட முக்கியமான கேள்வி, நீங்க வெயிட் பண்றது தளபதி 63 இல்ல தலை 59? தலைவர் இல்லாத முதல் செயற்குழு தலைவர் போனதுக்கு அப்புறம் கட்சியை உடைச்சு ஆட்சியை கிடைக்கணும்னு நினைக்கிற யாரோட எண்ணமும் இங்க பிடிக்காது. கடந்த காலங்களில் தலைவருக்கு முடியாம போனப்போ ஆட்சியை தலைவர் யார நம்பி ஒப்படைச்சாரு? அவர் சாகும் போது யார் கூட இருந்தாங்கன்னு கழக விசுவாசிகளுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லா தெரியும். எனக்கு தலைவருக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு ரகசியத்தை சொல்றேன். தலைவர் மரண படுக்கையில் இருக்கும்போது என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிட்டார். அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் அன்னைக்கு ராத்திரியே பதவி ஏத்துக்கிட்டேன். பதவி ஆசையில் இல்லை, யாருக்கு வேணும் இந்த பதவி, தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். உங்களுக்கு இன்னொரு ரகசியம் சொல்றேன். தலைவர் என்கிட்ட வாங்கினது ரெண்டு சத்தியம். நான் போனதுக்கு அப்புறம் என் தொகுதியில் வரப்போற இடைத்தேர்தல்ல ஒரு இளைஞனுக்கு சீட்டு கொடுக்கணுங்கிறது தான் அந்த இரண்டாவது சத்தியம். அந்த சத்தியத்துக்கும் கட்டுப்பட்டு நம்ம முதலமைச்சருக்கு வந்த நோயை எதிர்த்து போராடி நம் கட்சியை தேசிய அளவில் பிரபலப்படுத்திய லால்குடி கருப்பையா காந்தி தான் அந்த இளைஞன். அவருக்கு தான் தலைவரோட தொகுதி என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன். தலைவர் சாகிறதுக்கு முன்னாடி 10 யாருக்கிட்டையும் பேசவே இல்லை. அவர் உனக்கு 50 சத்தியம் பண்ணி கொடுத்தாரா? எங்க அண்ணன் ராமராஜ் பாண்டியா பதவிக்கு வரக்கூடாதுன்னு கண்ணுக்கெல்லாம் சீட்டு கொடுக்குறீங்களா? செய்து கொடுத்த 500 சத்தியத்தையும் ஒரே ராத்திரியில் நிறைவேற்றிய எங்கள் முதலமைச்சர் போஜப்பன் வாழ்க! அறிவிக்காத தேர்தலுக்கு அவசரமாக வேட்பாளர் அறிவித்த ஊழல்வாதி போஜப்பன் வாழ்க! தலைவர் இறந்தோன்னு ராத்திரியோட ராத்திரியா பின்வாசல் வழியா வந்து பதவி ஏத்துட்டு அதை தக்க வைக்கிறதுக்கு இப்ப நீ அரவர் ஒரு நாடக அடையங்கப்பா. எங்க இடைத்தேர்தல் வந்து எனக்கு சீட்டு கொடுத்தா நான் ஜெயிச்சிருவேங்கிற பயத்துல இப்ப இவனுக்கு சீட்டு கொடுத்துருக்கேன். ஊருக்கே தெரியும்டா, நம்ம தலைவரே வேற தொகுதியில என்ன தோத்துருவோங்கிறனால என்கிட்ட கேட்டதுக்காக நான் விட்டு கொடுத்த தொகுதி அது. அங்க இவன் இல்ல, நீயே வந்து நின்னாலும் படுத்துக்கிட்டே ஜெயிப்பேன். கட்சி சீட்டு கொடுத்து அதுல நின்று ஜெயிக்கிறவன் அரசியல்வாதி. கட்சி சீட்டே கொடுக்காட்டாலும் தனியா நின்று ஜெயிக்கிறவன் தலைவன். நான் தலைவன்டா. இப்ப சொல்றேன், லால்குடி என் சொந்த தொகுதி, அங்க நான் தனியா நின்னு ஜெயிப்பேன். நான் ஜெயிக்கிறப்ப கட்சி ஆட்சி என் பின்னாடி இருக்கு. நான் சீஎம்மா இருப்பேன், நீ ஜெயில இருப்ப.
ராமராஜ் பாண்டியன் ஐந்தாவது முறையாக வெற்றி பெற்று கட்சியை மாட்சியை பிடிப்பார் என்று அரசியல் வட்டாரங்களில் பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. கேட்டுச்சா? 3 நிமிஷம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு எவ்வளவு மாசம் வேலை செஞ்சிருப்போம்? 4-5 மாசம். நம் கட்சியை இந்திய அளவில் பிரபலப்படுத்திய லால்குடி கருப்பையா காந்தினோட ஆஹா அப்படி இருந்தது. திடீர்னு வந்தான், எங்க இருந்தா அவன்? அந்த ரூம்ல அவன் இல்லவே இல்லைல்ல. நீங்க யார பாத்தீங்களா? ஒளிஞ்சிருந்தான்னு நினைக்கிறேன். இப்ப திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா அவனை ஜெயிக்கவே முடியாது இல்ல? ஏன் முடியாது? போஜப்பன் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு? வேலை செய்யறதுக்கு 21 MLA, 13 ministers, அது இல்லாமல் மூட்டை மூட்டையாக பணம், எல்லாத்துக்கும் மேலே 40 வருஷமாக பப்ளிக்கு நல்ல ரெஜிஸ்டர் ஆன கட்சியோட சின்னம். இது போதாதா நீ ஜெயிக்கிறதுக்கு? ஏம்மா, இப்போ நான் உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். மும்பை இந்தியன்ஸ் கிரிக்கெட் டீமில் ரோஹித் சர்மா இருக்கார், பொலாட் இருக்கார், 3 முறை கப்படிச்சிருக்காங்க. அதுக்கு அம்பானி தான் ஓனர். அவங்கள எப்படி ஜெயிக்க முடியும் நீ சொல்கிற. ஆனால் எகுத்தாடுறவன் பேர் தோனிமா, ராம்ராஜ் பாண்டியங்கிறவன் ஒரு தோனி. சுற்றி இருக்கிற 18 பட்டிக்கு அவன் தாமா ஹீரோ. திருவிழாவுக்கு கூட்டம் வருதோ இல்லையோ அவனை பார்க்க ஒரு பெரும் கூட்டம் வருமா. அவன் பாடுனா பாலு, கொட்டுனா தேவு, இந்த மண்ணோடைய ஆளு, அப்படி ஒரு கதையை சொல்கிறேன் கேளு. பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு. என்னடா இவன் பாட்டு பாடுறான்? பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு, பேச்சு பேச்சு நீ அருமையுள்ள பேச்சு, வாடி வாடி என்னுடைய பேச்சு, வாடி வாடி என்னுடைய பேச்சு. சீமையிலும் போற யாரும் இல்லை, எட்டாத ஊரில் எங்கும் போல பேரும் இல்லை, எப்போதும் நன்றியுள்ள உன் போல சிவன் இல்லை, எப்போதும் நன்றியுள்ள உன் போல சிவன் இல்லை. இந்த பாட்டுக்காரன் பாட்டு கோவிக்காம கேட்டு, பாட்டுக்காரன் பாட்டு கோவிக்காம கேட்டு, வாடி வாடி என்னுடைய பேச்சு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இருமா, இன்னும் முடியல. நம்ம ஊர் மானத்தை வாங்கின இந்த மாட்டை கொல்லுங்கடா. We'll be right back.
உங்களை ராமராஜ் பாண்டியன் பத்தி சொல்ல சொன்னா நீங்க என்ன நடிகர் ராமராஜன் பத்தி சொல்றீங்க? சிரிப்பா இருக்குல்ல உங்களுக்கு. இந்த பேஸ்புக் ட்விட்டர்ல இருக்கிற உங்களுக்கு அதுக்கு வெளியே இருக்கிற தமிழ்நாடு பத்தி என்ன தெரியும்? அவன் ஒண்ணு சும்மா சொல்லலாமா, படுத்துட்டே ஜெயிப்பண்ணு, அவ்வளவு உழைப்பு இருக்கு. 30 வருஷமா காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு நைட்டு 11 மணி வரைக்கும் அவ்வளவு கடுமையா உழைப்பாமா, ஜாதி மதம் பார்க்காம அவ்வளவு நலத்திட்டங்களை பண்ணிருக்கான். அவ்வளவு ஏன் அவன் கல்யாணமே பண்ணிக்கலன்னு இன்னும் அவனை கல்யாணம் பண்ணிக்க எத்தனை பொண்ணுங்க காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? பொம்பளை என்ன ஆம்பளையிலே அவனை தொட்டு பார்க்க ஏங்குவாங்க. அழகமா, மக்களை வசிக்கிறச்ச ஒரு நல்ல தலைவன். ஐயோ சார், போதும், நிறுத்துங்க. நீங்க சொல்றது எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதெல்லாம் அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பண்ணது. அவர் ஜெயிக்கிறதுக்காக ஒன்னு பண்ணிருப்பாரு இல்லையா? அதுதான் நாம இப்ப பண்ணணும்.